சத்தியமா அவங்க வந்து சரியா செஞ்சிருந்தா இந்த அளவுக்கு இல்லப்பா. அவங்க செய்ய தவறிட்டாங்க. எந்த வேலையுமே மாநகராட்சியில் இருக்கிற வளர்ச்சி திட்டங்களே எதையும் செய்யல. அங்கங்கே ரெண்டு கட்டடத்தை கட்டினாங்களே தவிர இது மாதிரி அடிப்படை பணிகளை அவங்க செய்ய முடியல, செய்ய தெரியல. அதான் விஷயம். சென்னை கிட்டத்தட்ட மூணே மூணு இடம் வந்து இப்போ புளியந்தோப்பு பகுதி இன்னும் ரெண்டு பகுதியில் மட்டும்தான் தண்ணி வடியத்துக்கு இதை வந்து முடியாமல் பம்ப் பண்ணி பண்ணும்போது கூட சாக்கடை தண்ணி வந்துட்டு இருந்தது. குறிப்பாக அதனுடைய பெரிய என்ன கஷ்டம்னா அங்கே இருக்கிற நம்ம மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ், ரெயின் வாட்டர் ட்ரைனேஜும் வேஸ்ட் வாட்டர் ட்ரைனேஜும் போட்டு 50 வருஷம் ஆச்சு. மேன்ஹோல்ஸ்லாம் ரொம்ப வீணாக போயிடுச்சு. பைப்பு சின்ன பைப்பாக இருக்குது. இப்போ முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிறோம் வட சென்னை பகுதி மொத்தம் சென்னையில் இருக்கிற அந்த காலத்தில் போடப்பட்ட பைப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி மேன்ஹோல்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி செய்கிறதுக்கு பம்பிங் ஸ்டேஷன், பர்மனன்ட் பம்பிங் ஸ்டேஷன் போட போகிறோம் இப்போ இந்த தடவை. அதுக்கு தான் ஒரு குழு அமைச்சிருக்காரு. நான் முதலமைச்சர் திருப்புகள், அவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறார். அவங்க வந்து இப்போ ஐஐடியில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸு, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அதில் இருக்கிறாங்க. அவங்க எந்தெந்த இடத்துல என்ன வேலை பணி செய்யணும்னு சொன்னாங்கன்னா அந்த பணியை இந்த அரசாங்கம் செய்யணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதான் நாங்கள் அப்போ வரும்போது எல்லா இடத்துலையும் வந்து நான் அதை நீக்கிறதுக்குள்ளே அடுத்த தடவை பாதிக்காத அளவுக்கு அந்த பணி செய்யப்படும். ஆனால் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜெலாம் மாற்றணும்னா 4 வருஷம் ஆகும். தொடர்ந்து ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு போகிறதுக்கு அது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆனால் ஒவ்வொரு ஏரியாவை பண்ண ஆரம்பிச்சிடும். நேற்று கூட மெட்ரோ வாட்டரில் புதிய இயந்திரம் வந்து அந்த அடைச்சிருக்கிறதுலாம் இருக்கிறது, ஒரு 29 இயந்திரம் வந்து இப்போ அதை தோங்க புதுசாக வாங்கியிருக்கோம். அது மாதிரிலாம் அந்த பணியை எந்த அளவு பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக முதலமைச்சர் இந்த உத்தரவுலாம் போட்டிருக்காரு. வேற கேளு வரப்போது வெகு வரையில் அது நீதி இவர் தானே, தேர்தல் ஆணையம் தானே அறிவிக்கணும். நமக்கு அவங்க அறிவிக்க இல்லைங்க, நாங்கள் தலைவர் தேர்தல் நடத்துறதுல உறுதியாக இருக்கார். சென்னையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அவங்க செஞ்சது ஸ்கூல்ஸு, ரேடி, அந்த கலையரங்கங்கள், மல்டி கார், மல்டி லெவல் கார் பார்க்கிங்கு, இது மாதிரி வேலை தான். பூங்காக்கள் செய்கிறது, ஜிம்மு செய்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் செய்ய ஸ்மார்ட் சிட்டினுடைய இதே அதுதான். ஆனால் இவர் சொல்கிறார் நாங்கள்லாம் 800 கோடி செலவு பண்ணார். என் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்கார் 800 கோடி எந்த இடத்துல செலவு பண்ணீங்கன்னு நீங்கள் அதை காமிங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பதில் சொல்லலை. அதனால் அவங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இந்த எந்த பணியுமே செய்யலை, வேறு பணியை செஞ்சுட்டாங்க. அதில் தான் தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறேன்னு முதலமைச்சர் விசாரணை கமிஷனே போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதான் ஓகே, நன்றி.